மரணம் ஒருவனை பிடித்தால் அது விடவே விடாது. ஆயிரம் பேர் அழுதாலும் அந்த மரணம் திரும்ப வருமா, திரும்ப அவனை அனுப்புமா, அனுப்பாது. 100,000 பேர் அறிஞர் அண்ணா செத்தப்போ அழுதாங்க, லட்சக்கணக்கான பேர் அழுதாங்க. ஆயிரம் மரணம் அசட்ட பண்ணுமா, நான் பிடிச்சிட்டேன்டா, நீங்க 50 பேர் கூப்பாடு போட்டு நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லுமா. அப்படித்தானா நேசம் ஒருத்தனை பிடி முடியாது. வேற யாரும் அதை செல்லாமல் போக பண்ண முடியாது. வாசிப்போம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதர்க்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் பெயரால் இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளான போது, சொல்லுங்க இடையில இந்த வசனத்துக்கு வரணும், விசுவாசிகளான போது நாங்கள் முத்திரை போடப்பட்டோம். நான் இப்ப கேட்பேன், எதுக்காக முத்திரையை பத்தி படிச்சுக்கிட்டீங்க, நீங்க சொல்லணும். விசுவாசிகளான போது நாங்கள் முத்திரை போட மாட்டோம். ஆமென் சொல்லுவோம். கிரய பத்திரத்தை இந்த மட்பாண்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், ராஜாவு தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ஒரு முத்திரை போடப்பட்டது. அடுத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். அவ்வளோதாங்க. உங்க எதிரி எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்தா என்ன செல்லாமல் போயிருமா, அவன் கிடக்குறான். ஆமென் சொல்லுங்க. சிங்க கேபியில் நான் அவர் என்னோட சுட்டரிக்கும் அக்கினியில் நடத்தும் பாணி துணியா என்னை நடைப்பார் சிங்க கேபியோ. எதிரிகளோ எதிரிகளோ உதிரிகளோ அவர் என்னை ஆமே செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் உங்க மேல இருக்க முத்திரையை மாத்த முடியாது சார், முடியாது, 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 முடியாது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். செல்லாமல் போக பண்ண, அதான் திரளான தண்ணீர் வந்தா கூட அவர் நேசத்தை என்ன செய்யாதான், முத்திரை போட்டுட்டார்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் மனு கொடுத்தாலும் சாரிப்பா இது மனுப்பா அது பத்திரம் பாடுற இளைஞருங்க, உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்தால் அது மனு, ஆனா அவர் உங்களுக்கு கொடுத்த நீதி அது பத்திரம். எது பவர்ஃபுல்லானது, மனுவா பத்திரமா? அப்படியே பத்திரமா வீட்டுக்கு போயிருங்க. ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் மனுக்கள், ஆனால் தேவன் என் மீது போட்டது பத்திரம், கிரய பத்திரம். ஆமேன் சொல்லுவோம். ஆகவே திரளான தண்ணீர் வந்தாலும் அது அவருடைய நேசத்தை என்ன செய்யாது, அவிக்காதான். அந்த வசனத்தை நான் எழுதிட்டு பார்க்குறேன், அந்த வசனத்திலே முத்திரைன்னு ஒரு வார்த்தை வருது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க, வாசிங்க. உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், முத்திரையை போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும், வைத்துக் கொள்ளும். இன்னைக்கு அப்படியே பாருங்க, ஒரு சர்வீஸ் மாதிரி இன்னொரு சர்வீஸ் அந்த ஸ்டிக் ஆன் மைண்டை தூக்கி விட்டுருங்க. ஆவியான ஒவ்வொரு வாரம் எப்படி கொண்டு போறாரோ அப்படியே போயிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், சில நாள் வசனமா பேசிக்கிட்டு பாரு, அப்படியே கேட்டுக்கினே இருக்கணும். அவர் பேசிக்கினே இருப்பாரு, நீங்க கேட்டுக்கினே இருக்கணும். சில நேரம் வசனமே எடுக்க மாட்டாரு, அவர் பேசிக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். ஆவிக்குள்ள அந்த வசனம் போட்டு நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன உங்க இருதயத்துல முத்திரையாவீங்க. நான் சொன்னேன்ல, ஜீவ புத்தகம் அதுல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாருல, அந்த புத்தகம் வேற எதுவும் கிடையாதான், அவர் மனசு. ஏதோ புக்கை போட்டுலாம் பறக்கல, அந்த முத்திரையை அவர் அங்க வைக்கிறாருல. உன்னத பாட்டு சொல்லுது, அந்த முத்திரையை உங்க இருதயத்துல தாங்க இருக்குங்க, இருதயத்தில் முத்திரையை போல வச்சுக்காங்க. அடுத்து நேசம் மரணத்தை போல் வலிது. அழகா பேசிருக்கிறோம், போய் யூடியூப்ல கேளுங்க. மரணத்தை போல
வலியது மரணத்தை போல கொடியதுன்னு பேசல மரணத்தை போல் வலியது அப்ப நேசத்தை நீங்க படிக்கணும்னா மரணத்தை படிக்கணும் மரணம் எவ்வளவு வலியதோ நேசம் அவ்வளவு வலியது மரணம் ஒருவனை பிடித்தால் அது விடவே விடாது ஆயிரம் பேர் அழுதாலும் அந்த மரணம் திரும்ப வருமா திரும்ப அவனை அனுப்புமா அனுப்பாது ஒரு லட்சம் பேர் அறிஞர் அண்ணா செத்தப்ப அழுதாய் லட்சக்கணக்கான பேர் அழுதாய் ஆயிரம் மரணம் அசட்டை பண்ணுமா நான் பிடிச்சிட்டேன்டா நீங்க 50 பேர் கூப்பாடு போட்டு நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லுமா அப்படித்தானா நேசம் ஒருத்தனை அப்படித்தான் நேசம் ஒருத்தனை பிடிச்சிட்டார்னா 10,000 பேர் 100,000 பேர் ஐயா ஐயா போங்கடா கொய்யான்ற தம்பி என்ன சொல்ற நீ அப்படின் நேசம் மரணத்தை போல வலியது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது இது ரெண்டுமே தனித்தனியா பேசியிருக்கிறோம் தயவுசெய்து கேளுங்க யூடியூப்ல அப்ப அதன் தல அக்னி தலலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அக்னி இருக்குல்ல அக்னிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு என்ன செய்யும் அது யார் என்கிட்ட வந்தாலும் அவனையும் அது தன்ன மாதிரியே மாத்திரும் இது புக்கு இப்ப இத தீல போட்டா கொஞ்ச நேரத்துல இது என்னது இது தீ அடுத்து இது மைக்கு இதை தீல போட்டா அது தீ இங்க இருக்கு புல்பிட்டு இது ரெஸ்ட்ரம் இதை போட்டால் இது தீ சேரை போட்டால் சேரன் தீ அப்படி அந்த அக்னி என்ன செய்யுமா அந்த அவர்கிட்ட இருக்க அந்த அக்னி அன்பு எவன்லாம் உள்ள வரானோ அவனெல்லாம் தன்ன மாதிரியே மாத்திரும் நல்லா கைப்பற்றுங்க ஒரு அவருக்கு ஆமாம் அதனால தான் அன்பை பேசுகிறோம் அதனால தான் அக்னியை பேசுகிறோம் தொடர்ந்து அன்பை பேச 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 அந்த அக்னியை பார்க்க 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 அவரிடத்தில் வருகிற எல்லோரையும் அந்த அக்னி பட்சித்து அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் எல்லோரையும் மாற்றக்கூடிய அளவு அன்பு படைத்தவராக இருக்கிறார்